யூடியூப் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க வெசகோமலி பேசுறேன். இன்னைக்கு அன்னையர் தினம் அப்படிங்கறனால அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர்கள் தின வாழ்த்துக்கள். என்னடா இது அன்னையர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சாதாரணமா சொல்லி முடிச்சிடலாம்னு யோசிச்சேன். பட் எனக்கு மனசு வரல. ஏதோ ஒரு சின்ன ஒரு வீடியோ, ஒரு அம்மா அப்பா அம்மா குழந்தை பாசம் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டலான்னு பார்த்தேன். அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை. ஏன் நம்ம பேசக்கூடாது, அன்னையை பற்றி நம்மளால் பேச முடியாதா அப்படின்னு ஒரு சின்ன யோசனை. அதனால் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னையர் தினம். இந்த அன்னையர் தினம் அப்படிங்கிறது இன்றைக்கு மட்டும் தான் கொண்டாடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அன்னையர் தினம் அப்படிங்கிறது அணுதினமும் கொண்டாட வேண்டியது. ஏன்னா அன்னையர்கள் நேரங்காலம் பார்க்கறது கிடையாது. நமக்காக செய்யக்கூடிய அந்த செயல்களுக்காக அவங்க நேரங்காலம் பார்க்கறது இல்லை. நம்ம பிறந்த நாளில் இருந்து நம்மளோட வாழ்கிற வரைக்கும் அன்னையர்கள் வந்து நமக்காக அர்ப்பணித்து வாழ்கிறாங்க. அப்படிங்கிறனால அவங்கள இன்னைக்கு ஒரு நாளில் வந்து கொண்டாடிடலாமா? எல்லாருக்கும் ஒரு காமன் டே வேணும்ல, அதனால் அந்த காமன் டே வச்சுருக்காங்க. எதுக்காக என்ன அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிகளை விட்டுட்டு நம்ம அன்னையர்களை வந்து என்றைக்குமே போற்றுவோம், வாழ்த்துவோம், வளருவோம். ஏன்னா வாழ்கள் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம எதுக்கு பிறந்தோம், என்ன இந்த உலகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் எழ வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் அன்னையர்கள் தினத்தை வந்து ஒதுக்காமல் இன்றைக்காச்சும் அன்னையர்களை நினச்சி அன்னையர் தினத்தை கொண்டாடுவோம். சரிங்களா? மனிதனுக்கு பிறப்பில் பார்த்திங்கன்னா நிறைய கற்றல்கள் அவர்களுக்கு கிடைக்கிது, மனிதர்களுக்கு. அதில் முதல் கற்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீச்சல். எனக்கு தெரிஞ்சு நீச்சல் தான் மனிதனுடைய முதல் கற்றலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் கருவறையில் இருக்கிறப்பையே, மனிதன் நாமெல்லாம் கருவறையில் இருந்தப்பையே அந்த தாயினோட வயிற்றில் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த நீரில் தான் வாழ்ந்து ஃபஸ்ட்டு நம்மெல்லாம் ஒரு நீர் வாழ் விழுந்து அந்த நீருக்குள்ளே வாழ்ந்து இன்றைக்கி வளர்ந்து இன்றைக்கி வந்து நிலவாழ் உயிரியாக மாறிட்டோம். ஆனால் எல்லா உயிர்களும் இந்த மாதிரி ஒரு கர்ப்ப காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த காலத்தில் வந்து நீச்சலை வந்து பெருசாக கற்றுக்குவோம். இந்த நீச்சல் பெருசாக கற்றுக்குவோம், ஆனால் நம்ம நெச்சத்தில் வந்து மனிதர்களை வந்து கேணிக்குள்ளே போய் நீச்சல் அடின்னு அடிக்க மாட்டாங்க. ஏன்னா மனிதனுடைய சிந்தனைகள் மாறிடுது. நீச்சல் அப்படிங்கிறத அந்த கற்றலை மறந்துடுறோம். ஏன்னா நிறைய சிந்தனைகள் புகுத்தப்படுது, நிறைய சிந்தனைகள், நிறைய விதமான பாடங்களை கற்றுக்கிட்டே இருக்கிறான். இந்த கற்றலில் வந்து நீச்சல் போட்டால் அடிச்சிருவாங்க, எல்லாரும் பயத்தில் அடிப்பாங்க. பட் அந்த நேரத்தில் முதல் முறையாக போய் பழகுன்னு சொல்கிறப்ப பயம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா நமக்கு எல்லா இடத்துலையும் அந்த பயம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும். அதனால் இந்த நீச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கர்ப்பத்திலேயே கற்றுக்கொள்கிறோம். ஆனால் கடைசி வரைக்கும் அதை கடைபிடிக்கிறதுக்கு தவறிடுறோம். அதாவது நான் சொல்ல வர்ற இந்த நீச்சல் எதிர்நீச்சல், அந்த எதிர்நீச்சல் எல்லாருக்கும் தேவை. அந்த எதிர்நீச்சலை நம்ம கர்ப்ப காலத்திலேயே, நம்ம கர்ப்பத்தில் இருக்கிறப்பையே, அந்த கருவறையில் இருக்கிறப்பையே கற்றுக்கிட்டோம். அந்த நீச்சலை நம்முடைய வாழ்க்கையிலையும் போடுவோம் எதிர்நீச்சலாக. அந்த நீச்சல் என்றைக்குமே வந்து இடைவிடாமல் நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். எல்லாரும் எதிர்நீச்சல் போடுவோம். அந்த நீச்சலை கற்றுக் கொடுத்த அன்னையர்களுக்கு அன்னையர் தின வாழ்த்துக்களை குறிப்போம். நன்றி, வணக்கம்.